ரா நேயர்களை நாம் அனுபவித்து வரும் விட்டலன் பாண்டிரங்கன் மாதத்தில் கொண்டாட்டங்களின் உச்ச கட்டம் பிரம்மாண்ட அரங்குகள் பிரமிக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் விட்டல விட்டல

அனைத்தையும் ஒன்றாக கொண்டாட ஒரு வியக்க வைக்கும் ஆஷாட ஏகாதசி நிகழ்ச்சி விட்டலனின் வாழ்க்கை வரலாற்றை நம் கண் முன்னே உபன்யாச வடிவில் வழங்குகிறார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பாண்டுரஞ்சன் நடத்திய லீலைகளை ஹரிக்கதையாக அமுதூட்ட உள்ளார் திருமதி விசாகா ஹரி மனதுக்கு இனிய பாடல்களும் விட்டலுக்கு உகந்த அபங்கங்களையும் வழங்க உள்ளார் நாட்டு மக்களை தன் ஆன்மீக குரலால் கட்டி போட்டிருக்கும் பண்டிட் ஜெயதீர் மேவுண்டி சென்னையில் பண்டரிபுரம் ஜூலை ஒன்று சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி முதல் இடம் நாரத கான சபா சென்னை புக் மைஷோ ஆப் அல்லது இணையதளம் மூலமாக டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஒரு வீக்கெண்ட் அப்படின்னாலே எல்லாேருக்கும் ஒரு ஹாப்பினஸ் பா ஒரு சாட்டர்டே வந்தாச்சு அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த சனிக்கிழமை இருபத்தி நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சஷ்டி திதி கூடிய இந்த சாட்டர்டே எல்லாேருக்கும் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய இந்த சுபதினமில் ஒரு அழகான கேள்வி டெய்லி கேட்குறோம் இல்லையா ஸோ அது என்ன கேள்வி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நேயர்களுக்கு இந்த ராகு குரு சேர்ந்து ராசியில் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு ஒன்றைய வருட காலம் ஒரு வருட காலம் இப்படி தான் இருக்கும் பட் அன்றாடம் நிகழக்கூடிய மாறுதல்கள் அவ்வப்போது மற்ற கிரகங்களாலும் ஏற்படுது இல்லையா அதனால் இன்றைய நாளில் சந்திரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் சிம்ம ராசியில் நல்ல ஒரு மனசிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ வீக்கெண்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணணுன்னா நல்ல ஒரு அழகான வீக்கெண்டை நீங்கள் பிளான் பண்ணலாம் இது வந்து இவங்களுக்கு ஒரு ஆன்மீக பிரயாணமாக கூட இருக்கும் இன்றைய நாள் சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகனை வழிபாடு செய்வது நல்லது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இன்றைக்கி சந்திரன் வந்து சிம்ம சிம்மராசியில் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதற்கு சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகனை பிரார்த்தனை செய்யலாம் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடியதாகவே அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்று ரிஷபராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய திருப்தி ரொம்பவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் இப்போ வந்து நமக்கு இந்த ஆனி மாதத்தில் சந்திரன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் ரொம்பவுமே ஒரு நடராஜருக்கு ஒரு உகந்த நாள் அது மட்டுமல்லாமல் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் அமையும் அதனால் இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்கள் வந்து சிவபெருமானுக்கு போயிட்டு அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனை திருமஞ்சனத்தில் நம்ம கலந்து கொண்டாலுமே நமக்கு நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஸோ அது இன்றைக்குமே நீங்கள் சிவபெருமானை போய் வணங்கலாம் ஏன்னா சந்திரன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் சிம்மத்திலையும் அது கண்ணிலேயும் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம சிவ பூஜைகள் செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் தன லாபங்களும் அதிகரிக்கும் மிதுன நேர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிதளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது நல்ல ஒரு பண வரவு வரக்கூடிய நாளாக இருக்கும் சில பேருக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்பா இந்த ஒரு நாள் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரும் அப்படின்ட்டுன்னு ஸோ இந்த நாள் இந்த மாதிரி இந்த திருவாதிரை புனர்பூசம் பூசம் அப்படி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெரிய மனிதர்களை சந்திப்பது இவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது இது அனைத்துமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுப்பதாக அமைகிறது இன்று சஷ்டி திதியாக இருப்பதனால முருகப்பெருமானை சென்று வழிபாடுகள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அன்னதானங்கள் செய்தாலும் இன்று இந்த கிரக தோஷங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு மாறுதல்கள் ஏற்படக்கூடியதாகவே அமையும் கடகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த கடகராசி நேயர்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த சேர்க்கை கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி விவகாரத்தில் சற்று மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் நல்ல ஒரு மாற்றத்தை தருவதாகவே இருப்பார் பெரிதளவுக்கு எதுவும் ஒரு தொந்தரவோ அல்லது மன கசப்புகளோ இன்றைய நாளில் இருக்காது இந்த வார இறுதியான இன்றைய நாளில் இந்த சனிக்கிழமை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமையும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு பைரவருக்கு தெய்வம் ஏற்றுவது மிகவும் நல்லது சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதனால் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இன்றைய நாளில் மன நிறைவும் ஏற்படும் சிம்ம ராசி இன்று நாள் முழுவதுமே சிம்ம ராசி நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் நாள் முழுவதுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்த போதிலும் இன்றைய நாளில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் மனக்குழப்பங்கள் தீரக்கூடியதாகவே அமைகிறது வழக்குகள் விசாரணைகள் எதுவும் இருப்பின் நீங்கள் உங்களுடைய வழக்கறிஞரை சென்று இன்று சந்திப்பது நல்லது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு கலந்த ஆலோசனையோ அல்லது நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய உதவியோ இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷமும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் இன்றைய நாளில் பார்க்கலாம் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இன்றைய நாளில் சற்று மனக்குறைகள் இருந்தாலும் கூட நண்பர்கள் மூலமாக இந்த குறைகள் தீரும் விருந்தினர்களின் வருகை மற்றும் உறவினர்களின் வருகை சற்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை உண்டு பண்ணும் இது மாலை நேரத்தில் சரியாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் திருமண நிச்சயிப்பது மற்றும் குழந்தை பாக்கியங்கள் இது போன்ற நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் காலை முதல் மாலை வரை மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாகவே இருக்கும் இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்து அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் கேது பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் சூரியனும் புதனும் பாக்கியத்தில் இருப்பதனால் மனதிற்கு நிறைவை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல நாளாக அமையும் பிறந்த வீட்டால் பெருமைகளும் மற்றும் எதிர்பாராத பணவரவும் இன்று வந்து சேரும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் மிகவும் ஒரு துணையாக இருப்பார்கள் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை தீபமேற்றி வணங்கும் பொழுது இன்னல்கள் தீரும் விரச்சிகராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது சற்று மனதிற்கு குறைவாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் நேயர்கள் இன்று அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் அனாதை ஆசிரம குழந்தைகளுக்கு உணவளிப்பது மற்றும் இந்த குழந்தைகளுக்கு பள்ளி சீருடைகள் நோட் புக் புத்தகங்கள் பேனா இது மாதிரியான தானங்கள் பண்ணும் பொழுது இந்த விரச்சிகராசினியர்களுக்கு பாகியத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதும் மற்றும் பிருகுமங்கள யோகமாக இருக்க யோகமாக இருக்கக்கூடியதற்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கணவன் மனைவி இடையே வரலாம் சனிக்கிழமையான இன்றைய நாளில் சஷ்டி திதியில் பாலமுருகனை பிரார்த்தனை செய்ய இந்த தோஷங்கள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவதில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறு குடைய கிரகமான சுக்கர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆகவே பணம் வாங்குவது கொடுப்பது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் முக்கியமாக உடன் பிறந்தோருக்கு கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ என்ற நாளில் தவிர்க்கலாம் புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று ஒத்தி கையெழுத்திடுவதோ அல்லது ஒப்பந்தங்கள் படித்து பார்ப்பதோ இந்த விஷயங்கள் அனைத்துமே இன்று மாலை நேரத்தில் செய்வது நல்லது சூரியன் அஸ்தமனமான பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முருகப் பெருமானை வணங்கினால் மன நிம்மதி கிடைக்கும் மகர ராசினியர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்கள் காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் பொது சேவையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி தீபம் ஏற்ற குறைகள் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் புதிதாக வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்யலாம் உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானமும் வஸ்திரதானமும் செய்ய மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் வரும் கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடம்பெறலாம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் இன்றைய நாளில் இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூட்டி மருத்துவ சிகிச்சைகள் குறைவதற்கும் மற்றும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்வோம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சற்று செலவை அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மனதில் நல்ல திருப்தியும் சந்தோஷமும் இருந்தாலும் கூட பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்காக இன்றைய நாளில் இந்த செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனிக்கிழமை சஷ்டி திதியில் வைதீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியை மானசீகமாக பிரார்த்தனை செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும் அது மட்டுமல்லாது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தரையும் மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும் என்ன நேயர்களை பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன தன்னையும் தன்னை சுற்றியுள்ள பொருட்களையெல்லாம் ஒழுங்காக பராமரிக்கும் ராசிக்காரர்கள் யார் யார் இது ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறத விட அவங்கவுங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி அந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று கிரகங்கள் மட்டுமே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்காது ஒரு மனிதனினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நான் பொதுவாக சொல்லும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு இது இருக்கும்னு நான் சொல்லலாம் பட் அது வந்து சும்மா ஒரு இவர் கேள்வி கேட்டாரே திருப்திக்காக ஒன்று சொல்லணுமே அப்படின்னு நான் ஒரு ராசியை சொல்லணும் ஆனால் இப்போது ஒரு திருவோண நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைஃப்பில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க ரொம்ப அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க தேவைக்கு எதுவும் அதுக்கு மட்டும்தான் அவங்க வாங்கிப்பாங்க பட் அவங்களுக்கான செலவையும் செய்வாங்க அதுக்காக ரொம்ப தரித்திரத்தில் வாழ்வாங்க அப்படிங்கிறது கிடையாது ஆனால் மற்றவர்களுக்கும் கொடுத்து தனக்கும் கொடுத்து எதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு அந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஸோ அந்த மகர ராசியை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உத்ரோட உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் காசு செலவே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கும் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கும் பண்ணிக்க மாட்டாங்க இதில் அந்த சந்திரனோடு சேர்ந்த சனி இருக்குது மகரத்தில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த செல்ஃபிஷ்னஸ் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு இட்லி சாப்பிட்னா கூட தனியாக போய் உட்காந்து சாப்பிடுவாங்க மற்றவங்களோட உட்காந்து சாப்பிட்டா எங்கே அவங்களுக்கு பாதி கொடுத்துருணுமோ அப்படின்ட்டுன்னு திருவோண நட்சத்திரக்காரர்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னிடத்தில் என்ன சொத்து இருக்குது அப்படிங்கிறதே அடுத்தவங்களுக்கு தெரியாத அவங்க வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு குணங்கள் அப்படிங்கிறது உண்டு அண்ட் நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் இருக்கீங்க உங்கள் அப்பா அம்மாவை பார்த்து நீங்கள் எப்படி வளர்றீங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ கடகராசி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உதாரணத்திற்கு லேஸில் நீங்கள் வந்து அவங்கள்டருந்து அடுத்தவங்களுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு வராது மனசே வராது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது நல்ல பேர் கிடைக்கணும் அடுத்தவங்க வந்துச்சா இவர் பாரு எதுன்னு ஸோ இந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது நம்ம கடகராசி கடகராசினேயர்களை நம்ம சொல்லலாம் இதில் தயாள குணம் தாராள குணம் எதுனே எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நம்ம சொல்லலாம் ரொம்ப செல்ஃப்லெஸ் பீப்புளாக இருப்பாங்க தனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத விட தன் கூட பிறந்தவர்கள் தன் மனைவி மக்கள் இவங்களுக்கு வந்து இதை செய்யணுங்கிற ஒரு தயாள குணம் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மித்துனத்தில் இருந்துட்டீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு கடகராசியில் இருக்கிற புனர்பூசம் அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மற்ற மிதுனத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் திருவாதிரை மிருகசீரிஷம் கொஞ்சம் கேல்குலேட்டிவ் பீப்புளாக தான் இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் இருந்தால் அவங்க அஞ்சு ரூபா செலவு பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பத்து ரூபாயும் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அடுத்த தடவை அவங்க செலவே பண்ண மாட்டாங்க சீரிஷ நட்சத்திரக்கார வந்து கொஞ்சம் கேல்குலேட்டிவ் நானும் பத்து ரூபா தரலை நீயும் தராத நீ இன்றைக்கி பத்து ரூபா செலவு பண்ணேன்னா நான் பத்து ரூபா நாளைக்கு செலவு பண்ணுறேன்னு அப்படின்னு இருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ராசியிலையுமே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செலவு செய்வது இல்லை பொருள்களை பத்திரப்படுத்தி கொள்வது இல்லை தனக்குன்னு வேணும்னு நினைக்கிறதுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அண்ட் அவங்க எப்படி அவங்க ப்ராட் அப் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பேசணும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோ கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் டபுள் த்ரீ எயிட் செவன் டபுள் எயிட் டபுள் செவன் சிக்ஸ்